வெல்கம் பேக் டு மை சேனல் சுடர்களேஸ் வ்ளாக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 14 எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் இன்னும் கூலிங்காக தான் அங்கே இருக்குது. மழை வந்து இப்போ தான் காலையில் கொஞ்சம் லைட்டாக தூக்கம் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல நின்றுச்சு ஓரளவுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டில் இன்னும் கொஞ்சம் மேகம் பார்த்திங்கன்னா நிறையா தான் அங்கே இருக்குது, மழை விழுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக தான் அங்கே இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போகிறதான் இருக்கோம். ஸோ ஃபேமிலியோட எல்லாருமே நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு போகும்போது எந்த பாதையில் நாங்கள் போகிறோம் என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் கோயில் பார்த்திங்க அப்படின்னா கயத்தார் பக்கத்தில் இருக்குங்க. அங்கே நம்ம போயிட்டு கோயில் எப்படி இருக்குது என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ நாங்கள் நம்ம போகிற வழியில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைக்கில் தான் அங்கே போக போகிறோம். பைக் பார்த்திங்க அப்படின்னா நேற்றே பார்த்துருப்பீங்க, நேற்று போய் சர்வீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வண்டி கீழே இருக்குது, நம்ம வண்டி எடுத்துகிட்டு இன்றைக்கி போக போகிறோம். மழை அதிகமாக பெஞ்சுது அப்படின்னா நம்ம வண்டியை வச்சுட்டு பஸ்ஸில் தான் அங்கே போக போகிறோம். ஸோ நம்ம எதில் போகிறோம் என்னன்றதை நம்ம போகும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் வண்டியில் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். நம்ம வண்டியில் தான் போகிறோம், பஸ்ஸில் போகல, நம்ம வண்டியில் தான் போகிறோம். அதனால் ஒரு 1.5 நேரத்துக்குள்ளே நம்ம போயிடலாம்னு நினைக்கிறோம். வண்டியில் தான் போகிறோம், நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து தான் போகிறோம். நம்ம நேற்று பார்த்திங்களே அதே வண்டியில் தான் போகிறோம். ஸோ அந்த வண்டி வீடியோ எதுவும் பார்க்கல நீங்கள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். நம்ம போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். சொல்லிட்டு கிருஷ்ணா பால் பண்ணு சொல்லி சாத்தூருக்கு போகிற வழியில் இருக்குது. சாத்தூர்லேருந்து நம்ம கோயில்பட்டி போகிற வழியில் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இது பார்த்திங்க அப்படின்னா ஆரியாஸ்க்கு எத்தாப்பில் இருக்குது இந்த கடை. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டீ சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அவங்க பால் பண்ணிலேருந்து எடுத்து பண்ணுறாங்க. பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அவங்க ஹேண்ட்மேட் தான். இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு, ஸோ பால் கோவா எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே அவங்களே பண்ணுறது. இது உள்ளே பாருங்கள், இது உள்ளே போனதும் நம்ம டீ குடிக்கிறதுக்காக உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க இடம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். உங்களுக்கு வெயில் நேரத்துலையும் சரி குளிர் நேரத்துலையும் சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். இந்த இடம் பாருங்கள், நல்லா சூப்பராகவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற டேபிள் சேர்லாம் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாகவே நேச்சுரலாக மேலெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக கூரை வச்சு போட்டு ரொம்பவே கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த அட்மாஸ்பியரே செம்மையாக இருக்குது, பெஞ்செல்லாம் பாருங்கண்ணா. ஸோ கைஸ் நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோயில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம பண்ணைப்பாளன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டீ கடை தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இங்கே ஃபேமஸானது டீ பால் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக பண்ண வச்சுருக்காங்க. பண்ணையிலேருந்து பால் எடுத்துகிட்டு வந்து ஸோ அதுலேயே தான் டீ போட்டு கொடுப்பாங்க. டீ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே வந்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக சாத்தூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. அங்கேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே இந்த பால் பண்ணைப்பால் இருக்குது, இங்கே வந்து குடிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிஜமாகவே இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட சுற்றி இந்த எல்லா இடத்தையும் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். ஸோ நாங்கள் டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். டீ பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இங்கே டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இஞ்சி ஏலக்காய் எல்லாமே போட்டிருப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி சொல்கிறதுனா பால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ரீமியாக, இந்த பால் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக திக்காக இருக்குங்க. ரொம்ப அந்தளவுக்கு தண்ணி கூட கலக்க மாட்டாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒன்றும் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. இங்கே நான் 2-3 தடவை நிறையா குடிச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம போகும்போது இது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு போகிறவர்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் யாராவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே டீ குடிங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது நிஜமாக ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க, ஆனால் நிஜமாகவே டீ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ குடிச்சு பாருங்கள்.
இடத்த பாருங்க, இந்த ரோடு ஃபுல்லாகவே இதே மாதிரி தாங்க இருக்கும். இதுதான் எங்கள் கோயிலுக்கு போகிற பாதை. இந்த பாதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக புண்ணிய மரமாக தாங்க இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாகவே இதாக இருக்கும். இந்த இடத்துலாம் கொஞ்சம் பாலை வேலை நடந்ததுனால கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை காமிக்கிறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர் வருது காய்ஸ். நம்ம அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. உங்கள் கோயில் சுற்றி பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இதாங்க எங்கள் குலதெய்வம் கோயில், நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே வீடியோ பாருங்கள். ஸோ இதான் காய்ஸ் எங்கள் கோயில். இது இப்போ எடுத்து கட்டி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் நம்ம சாமி வெறும் பில்லர் மட்டும்தான் இருந்தது. ரெண்டே ரெண்டு பீடம் தான் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக எடுத்து கட்டியாச்சு. இங்கேனா கோபுரம் பாருங்கள். எங்கள் கோயில் இன்னும் எல்லோரும் வரல, இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதான் எங்கள் கோவில். எங்கள் கோவில் தாங்க இது. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இதுதான் விவசாயம் தாங்க பண்ணுறாங்க இது எல்லா இடத்துலையும். இது வர கோவில் இடம் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறது. கோவில் மேல கோபுரம் சாமி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறாங்க. அப்படிங்க கோவில் எங்கள் கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் சூடலை மாடசாமி தாங்க எங்கள் கோவில். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கயத்தாறுலேருந்து தேவரகுளம் போகிற ரோட்டில் இளந்தகுளம்ன்ற ஏரியாவில் இருக்குது. இளந்தகுளத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நடுவில் இருக்குங்க எங்கள் கோவில். சுற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் கிடையாது. அப்புறம் பின்னாடி ஒரு கோவில் இருக்குது. முன்னாடி வந்து சீவலப்பேரி கோவில் இருக்குது. சீவலப்பேரி கோவில் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் கோவிலுங்க. எங்கள் கோவில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. நாங்கள் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வருஷம் வருஷம் நாங்கள் எங்கள் கோவிலுக்கு வந்துடுவோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ரொம்ப வருஷத்தில் மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு அப்போ தான் வந்து பூஜை வைப்பாங்க. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக வரும் மாதம் மாதம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மாதத்தில் கடைசி கரெக்டாக நாளில் வந்து வெள்ளிக்கிழமை வர்ற மாதிரியான நாள் கணக்கு பண்ணி நாங்கள் கோவிலுக்கு வருவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம கோயிலேருந்து கிளம்பிட்டோம். எல்லோரும் கோயிலேருந்து கிளம்பிட்டாங்க. நான் போகிற வழியில் என் மீதியை கண்டினியூ பண்ணுறேன். வீரபாண்டிய கட்டபொம்மனோட மணிமண்டபத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதுதாங்க அந்த மணிமண்டபம். இதுதான் இங்கே தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்கிலிட்டாங்க. ஸோ இங்கே தான் அவருடைய நினைவிடம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யார் நம்ம உள்ளே போக முடியாது. ஸோ அதனால தான் வெளியிருந்தே காமிக்கிறோம். இப்போ பாருங்கள் அவருடைய சிலை வந்து இங்கே இருக்குங்க. இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலை. பார்த்திங்கன்னா பயங்கர கம்பீரமாக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவர் நெத்திலாம் பாருங்கள், சந்தனம்லாம் வச்சு ஆள் மாலைலாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. இங்கே நேரில் வந்தீங்கன்னா தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஹைவேஸ்லேருந்து உள்ளே இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், நம்ம கரெக்டாக ஹைவேஸ்லேருந்து நேராக இதில் வந்தீங்க அப்படின்னா இவ்வளே உள்ளே வந்துடலாம். அங்கே போய் பாலம் போய் இங்கே வந்து தாங்க வர்றோம். பார்த்தீங்களா வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்காரு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல் ஆரியாஸ் கிட்ட வந்திருக்கோம். இது அப்படியே ஹைவேஸ்லேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வந்தோம். டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டோம். இதுவும் சாத்தூர் ரோட்லேயே தாங்க இருக்குது. காலையில் நம்ம டீ சாப்பிட்டோம் இல்லைங்களா, அந்த கிருஷ்ணா பால் பண்ணை. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஹோட்டல் ஆரியாஸ் இருக்குது. எங்கேயுமே டீ ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டீ குடிச்சு முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஆரியாஸில் தான் டீ குடித்தோம்.
பார்த்துருப்பீங்க காலையில் அந்த கிருஷ்ணா பால் பண்ணை, அதுக்கு ஏற்றாப்புல தான் அப்படியே ஆரியாச்சு. நம்ம அங்கே டீ குடித்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்த பாதை தாங்க. இங்கேருந்து வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டரு. அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் போக போகிறோம். அதனால் உங்கள் போகிற வழியில் காமிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதோட வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். உங்களிடம் விடுபடுவது கணேஷ்.